திருச்சிற்றம்பலம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர் வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்கோடால் அபிராமி கடைக்கண்களே திருக்கடையூர் ஸ்ரீ அன்னை அபிராமி சமேத அமிர்த கடேஸ்வரர் திருத்தால் போற்றி போற்றி. அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாது. நம்மளுடைய பதிவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பதிகமெல்லாம் உங்களுக்காக வேண்டி போடுறேன், அருமையாக கேளுங்க, கேட்டு பயனடைங்க. இது மாயையை வெல்ல அப்படின்னு சொல்லி அபிராமி பட்டர் பாடியிருக்காரு. மாயைன்றது நம்ம அனுபவிக்கிறதெல்லாம் மாயை தான், எதை எதை எடுத்தாலும் மாயை தான். நம்ம இப்போ ஒரு அடுத்தவங்களுக்காக செய்துக்கிறோம், ஒன்று ஒன்றும் அவங்க அதை போட்டிருக்காங்களே நம்ம இதை போட்டுக்கணும், இப்படி பண்ணிக்கணும், அப்படி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த உடம்புக்கு இந்த அழகு பண்ணிக்கிறதெல்லாம் மாயை தான். இதெல்லாம் ஒரு காலத்தில் இல்லாமல் போயிடும். நம்மளுடைய ஆன்மா தான் இறைவனாண்ட போய் சேரப்போகுது. இந்த அழிய போகிற உடலுக்கு நம்ம பண்ணிக்கிறதெல்லாம் ஒரு மாயை தான். நம்ம ஆடை அலங்காரம் முதற்கொண்டு நம்ம நம்ம காரு பங்களான்னு வாழற வாழ்க்கையெல்லாம் மாயை தான். எல்லாம் ஒரு காலத்தில் எல்லாம் பின்னாடி முடிவுக்கு வர வேண்டியது. அது ஏன் இப்போ எங்களுக்கு சொல்கிறீங்கன்னு கேட்காதீங்க. அப்போதைக்கு இப்போதே சொல்லி வச்சேன். ஒரு காலம் எல்லாம் இப்போ நமக்கு எல்லா வசதியும் இருந்தாலும் நாம் கண்ட்ரோலில் வாழ்ந்தோம்னா அது வாழ்க்கை. கண்ட்ரோல் இல்லாத எல்லாத்துலேயுமே மோகமாக அலைஞ்சோன்னு வச்சுக்கங்களேன், அந்த வந்து மாயின்ற பிசாசு நம்மளை பிடிச்சிக்கும். மாய பிசாசுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்களே, கண்டி மாய அன்புன்னு சொல்லியிருக்காங்களா? கிடையாது. அந்த மாயை நம்ம வெல்லணும்னா இந்த அன்னை அபிராமியின் இந்த பதிகத்தெல்லாம் பாடி நம்ம அவளோட சிந்தனையில் இருந்தோம்னா எந்த செயலை செய்யலாம், எந்த செயலை செய்யக்கூடாது. இப்போ நம்ம வாங்குகிறோம், ஒரு பொன் மேலே பொருள் மேலே ஆசைப்பட்றோம், அது அதிகமாக ஒரு வாழ்க்கைக்கு தேவையானது. இப்போ நம்ம ஒரு மதிய சாப்பாடு கூட செய்கிறோம், ஒரு நல்ல ஒரு ரெண்டு காய்கறியோட ஒரு கூட்டு ஒரு பொரியல் ஒரு சாம்பார் காய்கறி சாப்பிட்ணுன்னு ஆசைப்படலாம், தப்பு கிடையாது. தினமுமே நம்ம வேறு மாதிரியே சாப்பிட்ணுன்னு நினச்சா அது வந்து சாப்பாட்டுக்கு அடிட்டாங்க, அதுவும் ஒரு மாயை தான். எதையும் அளவுக்கு மீறினா அமுதமே நஞ்சுன்னும் போது இந்த மாதிரி நம்ம அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுற எல்லாமே மாயை தான். அதெல்லாம் அழியக்கூடியது. அன்னையோட அருள் தான் வந்து அழியாமல் நம்மளை காக்கக்கூடியது. அதனால் எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கின்னு அனுபவிக்கணும், அதுதான் நம்மளுக்கு நல்லது அப்படின்றத இவர் எப்படி சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இப்போ பதிகத்தை பார்ப்போம். நாயே நினையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய். நின்னை உள்ள வண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய், என்ன பேறு பெற்றேன். தாயே மலைமகளே செங்கன்மால் திரு தங்கச்சியே. உரைய பார்ப்போம். உலகில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் தாயானவளே கைலாய மலையில் உறையும் பார்வதி தேவி திருமாலின் தங்கையே, இவனை ஆட்கொள்ளலாமா வேண்டாமா என்றும் கூட ஆராயாமல் நாயை போன்ற என்னையும் உன் கருணைக்குரியவனாக எண்ணி திருவுள்ளம் கொண்டு நீயே வலிய வந்து எளியவனான என்னை ஆட்கொண்டாய். உன்னையும் உன்னை அறியும் ஞானத்தையும் எனக்கு நல்கினாய், எத்தகைய பேறு பெற்றை நான் பெற்றிருக்கிறேன் அப்படின்றார். அம்மா என்னை ஆட்கொள்ளலாமா வேணாமான்னு கூட ஆராய்ஞ்சு பார்க்காம என் நாயான என்னை ஆட்கொண்டேம்மா, உன்னுடைய கருணைக்குரியவனாக ஆக்கின என்னை வழிய வந்து நீ ஆட்கொண்ட, என்னையும் ஒரு பொருட்டாக என்னை நினச்சி எனக்கு உன்னுடைய பேரு பெற்ற அறியும் ஞானத்தை அறியக்கூடிய தன்மையும் கொடுத்துட்ட, நான் என்ன பேரு பெற்றேம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நாம் இப்போ பதிகத்தை பாடுவோம்.
நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீ ஏன் நினைவின்றி ஆண்டு கொண்டாய் நின்னை உள்ளவண்ணம் பேயேன் அறிவும் அறிவு தந்தாய் என்ன பேரு பெற்றேன் தாயே மலை மகளே செங்கன்மால் தீரு தங்கச்சியே ஆத்தாலை அங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலை மாதுளம்பு நிறத்தாலை புவியடங்க காத்தாலை அங்குச பாசாங்குசமும் கரும்பு மங்கை சேர்த்தாலை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. இந்த பதிகத்தெல்லாம் பாடி அன்னையினுடைய அருளை பெறணும்னு நாம் தினந்தோறும் சொல்லிக்கிட்டு வரோம். இந்த பதிகத்தெல்லாம் கேளுங்க. நாங்கள் என்ன வயசானவங்களா, எங்களுக்கு ஏன் இந்த மாதிரிலாம் அதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. அப்போதைக்கு இப்போதை எல்லாத்தையும் நாம் தெரிஞ்சுக்கணும். எதையும் எப்பயும் எந்த வயசில் எதை அனுபவிக்கணுன்றதை எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. நாம் அதுக்காக இப்பயே நம்ம அப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்ல வரல. நமக்கு தேவையானதை இப்போ நாம் அனுபவிக்கணும். இதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கும்போது புட்டு உதறத்துக்கு தயாராக இருக்கணும். யாருமே யாரும் எதையும் எடுத்துக்கின்னு போக முடியாது. அது அதுதான் சொல்லியிருக்கிறது. மாயையெல்லாம் விலகின பிறகு தான் அன்னையின் பேரருள் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த உலக மாயையெல்லாம் நம்ம விட்டு போகிறதுக்கு இந்த பதிகமெல்லாம் நம்மளுக்கு கையில் விளக்கு மாதிரி. இது இருந்தால் தான் மாயை இருளெல்லாம் அகலும். மாயை அகண்டு மாயை வெல்ல முடியும். வெல்லணும்னு சொல்லியிருக்கார். அப்போ பாருங்கள், மாயைன்றது ஒரு போராட்டம்ன்றது தெரியுது. மாயை வெல்றதுக்கு அன்னையனுடைய திருவருள் தான் நம்ம நாடணும். அவரே அவரை சொல்லி எவ்வளோ பெருமையாக சொல்லிக்கிறார் பாருங்கள். நாயேன் எனையும் நீ வந்து ஒரு பொருட்டாக என்னை மதித்து என்னை ஆண்டியம்மா அப்படின்னு சொல்லும்போது நாமெல்லாம் எப்படி நினச்சி பாருங்கள். இந்த பதிகத்தெல்லாம் விடாமல் கேளுங்க, படிங்க. நேரம் இருக்கிறவங்க புக்கு வச்சு படிங்க, இல்லாதவங்க பாடி பலனடைங்க. சரியா? ஓம் நமச்சிவாய். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.